அம்மா முக்கியமே சுவை பார்க்கலாமா? சக மனிதருக்கு தேவையான அடிப்படை உரிமை நீர். அந்த நீரில் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். நீரை தரக்கூடாது என்று அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். நீரை நான் பெறுகிறேன் என்று தொடர்ச்சியாக 60 ஆண்டு கால இந்த திராவிட அரசும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் சிக்கலை மாற்றிக்கொண்டு முடிப்பது வேளாண் குடி மக்கள். இந்த வேளாண் மண்டலங்களை பாதுகாக்க நாம் போராடிய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இது வெறும் ஆர்ப்பாட்டமாக இல்லாமல் மாபெரும் புரட்சிகர ஒரு போராட்டமாக வடிவமாக மாற வேண்டும். இது வெறும் காவேரிக்கான போராட்டம் மட்டுமல்ல, இது ஒரு இனத்திற்கான போராட்டம். தொடர்ச்சியாக இந்த கர்நாடக அரசும் கர்நாடக அரசியல்வாதிகளும் அங்குள்ள கர்நாடக மக்களும் தமிழர்களாகிய நம்மை அவமதித்து கொண்டே இருக்கிறார்கள். இனமாக இனவெறி கொண்டு நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கிருக்கிற கேட்டுக்கிட்ட இந்திய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு இனி இந்த இடத்துல அரசியல் இல்லை என்பதை நாம் மிகப்பெரிய அளவிலே அழுத்தம் தந்தாக வேண்டும். வரக்கூடிய 30/9/2023 சனிக்கிழமை அன்று மாநில தமிழரெல்லாம் ஒன்று கூடி நமது உரிமை வெல்ல வேண்டும். வாருங்கள் என் அன்பான சொந்தங்களே, தலைநகர் அனைத்திலும் மாவட்ட தலைநகர் அனைத்திலும் நடக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்திலே நீங்கள் பங்கேற்று ஆக வேண்டும். இது கட்டாயம், நம்முடைய தார்மீக கடமை. வணக்கம். எனது தாய் தமிழ் உறவுகளுக்கு ஒரு மிக முக்கியமான தருணத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். வரக்கூடிய 30/9/2023 அன்று நமது இனமானம் கொண்ட தமிழர்கள் அனைவரும் இந்த பெரும் போராட்டத்தில் எதற்காக இந்த போராட்டம் என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். காவிரி நீர் பங்கீடு, இது குறித்த ஒரு மாபெரும் எழுச்சி ஆர்ப்பாட்டம். இது வெறும் ஆர்ப்பாட்டமாக இல்லாமல் மாபெரும் புரட்சிகர ஒரு போராட்டமாக வடிவமாக மாற வேண்டும். இது வெறும் காவேரிக்கான போராட்டம் மட்டுமல்ல, இது ஒரு இனத்திற்கான போராட்டம். தொடர்ச்சியாக இந்த கர்நாடக அரசும் கர்நாடக அரசியல்வாதிகளும் அங்குள்ள கர்நாடக மக்களும் தமிழர்களாகிய நம்மை அவமதித்து கொண்டே இருக்கிறார்கள். இனமாக இனவெறி கொண்டு நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்குள்ள தமிழர்களுக்கு பாதுகாப்பின்மை கேள்விக்குறியாக உள்ளது. காரணம் என்ன? நாம் தமிழர்கள். தமிழர்கள் கேட்டால் எதையுமே அவமதிக்கக்கூடிய செயலாகவே செய்து கொண்டிருக்கிற இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி நம்மை தமிழர்களாக மட்டுமே பார்க்கிறார்கள், ஒரு மனிதர்களாக பார்க்கவில்லை. சக மனிதருக்கு தேவையான அடிப்படை உரிமை நீர். அந்த நீரில் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். நீரை தரக்கூடாது என்று அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். நீரை நான் பெறுகிறேன் என்று தொடர்ச்சியாக 60 ஆண்டு கால இந்த திராவிட அரசும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் சிக்கலில் மாட்டிக்கொண்டு முழிப்பது வேளாண் குடி மக்கள். இந்த வேளாண் மண்டலங்களை பாதுகாக்க நாம் போராடிய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நமது காவிரி நீர் பங்கீடையும் பெற்றாக வேண்டும். தமிழர்களாகிய நாம் இந்த நிலத்திலே தலைநிமிர்ந்து வாழ வேண்டும். கர்நாடகத்திலே நம் தமிழர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். இங்குள்ள தமிழர்கள் நாம் அதை வலியுறுத்தி மிக பெரிய அளவிலே குரல் கொடுத்தாக வேண்டும். இது ஏதோ தமிழ் அமைப்புகளுடைய போராட்டம் என்று சுருக்கி பார்க்காமல் இது ஒட்டுமொத்த தமிழர்கள் போராட்டமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக இந்த கர்நாடக அரசு கர்நாடக அரசியல்வாதிகள் தமிழர்களை தமிழர்களாகவே மட்டுமே பார்த்து ஒரு நாயை கூட்டி வந்து அந்த நாயை வெறும் குடத்தை காட்டி நமக்கு தண்ணி காட்டுகிறார்களாம். அது மட்டுமல்ல, அங்கே செல்லக்கூடிய வாகனங்களை நிறுத்தி அடித்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்குள்ள நமது ஓட்டுநர்களை அங்கே தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ச்சியாக நடக்கும் நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். இனி இது தொடரக்கூடாது என்று நாம் மிகப்பெரிய அளவில் கர்நாடக எச்சரிக்கை தர வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கிருக்கிற கேடுகட்ட இந்திய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு இனி இந்த இடத்துல அரசியல் இல்லை என்பதை நாம் மிகப்பெரிய அளவிலே அழுத்தம் தந்தாக வேண்டும். இந்த திராவிட கட்சிகளுக்கு இனி இவர்களை கூட்டி வந்து ஓட்டு கேட்க இவர்களுக்கு எந்த தெம்பும் திராணியும் இல்லை என்பதை நாம் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டும். எனவே வரக்கூடிய 30/9/2023 சனிக்கிழமை அன்று மாநில தமிழரெல்லாம் ஒன்று கூடி நமது உரிமை வெல்ல வேண்டும். வாருங்கள் என் அன்பான சொந்தங்களே, தலைநகர் அனைத்திலும் மாவட்ட தலைநகர் அனைத்திலும் நடக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்திலே நீங்கள் பங்கேற்று ஆக வேண்டும். இது கட்டாயம், நம்முடைய தார்மீக கடமை என்பதை இங்கே கூறிக்கொண்டு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.